விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷன்ல ஆதித்யா பாஸ்கர் கௌரி ஜி கிஷான் சாண்டி மாஸ்டர் அம்மா அபிராமி சுபாஷ் ஜனனி கலையரசன் சோஃபியாலா நடிச்சு இப்போ தேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க போர்த் பிலிம் ஆத்தாலஜி தான் ஸ்பாட் யுவர் சேம் டீடைல்ஸ் இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் டூ ஹவர்ஸ் அண்ட் டூ மினிட்ஸ் இந்த ஃபோர் ஃபிலிம் ஆந்தாலஜில ஃபோர் ஃபிலிம்ஸும் இண்டிவிஜுவலாக எப்படி இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம் ஹாப்பி மேரிட் லைஃப் ஆதித்யா பாஸ்கரும் கௌரி ஜி கிஷானும் லவ்வர்ஸ் இவங்க ரெண்டு பேரோட வீட்லயுமே பையன் பார்க்குற ஃபங்க்ஷனில் தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகும் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு சில வீடுகள்ல பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டை விட்டு வரதுல இருந்து அவங்க லைஃப்ல நடக்கிற எல்லா சம்பவங்களும் ஒரு பையன் லைஃப்ல நடந்தா எப்படி இருக்குங்கிறது தான் இந்த ஹாப்பி மேரிட் லைஃப் நான் ஏன் பையன் பார்க்குற ஃபங்க்ஷன் சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கௌரி ஜி கிஷான் ஆதித்யா பாஸ்கர் அண்ட் எல்லா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட என்கிட்ட கிட்ட ஒரு ட்விஸ்ட் வரும் அது ப்ரெடிக்டபிளா தான் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் சொல்ற மெசேஜ் நல்லா தான் இருந்துச்சு கோல்டன் ரூல்ஸ் இதுல அம்மு அபிராமியும் சாண்டி மாஸ்டரும் லவ்வர்ஸ் அம்மு அபிராமி வீட்டுல யூஸ்வலா லவர் சொல்ற மாதிரி சொல்லாம கொஞ்சம் வித்தியாசமா தன்னோட லவ் பத்தி சொல்லி ஓகே வாங்குவாங்க அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர் வீட்டுல கன்வின்ஸ் பண்ண அம்மு அபிராமி போகும்போது அங்க அதை விட வித்தியாசமான சம்பவம் நடக்கும் இவங்க ஃபர்ஸ்ட் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க வீட்டுல அப்படி என்னதான் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் இந்த கோல்டன் ரூல்ஸ் சாண்டி மாஸ்டர் அம்மு அபிராமி அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே செம்ம ஷார்ட் கண்டென்ட் தான் இழுக்காம ஷார்ட்டா ஒரு ஓப்பன் இன்னிங் முடிச்சு தக்காளி சட்னி இதுல சுபாஷும் ஜனனியும் லவ் சுபாஷ் ஆபீஸ்ல பண்ண ஒரு சம்பவத்தால அவரை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் தேடியும் வேலை கிடைக்காம இருக்கும்போது பீச்சில் சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை நம்பி யாருக்கும் தெரியாமல் ஒரு மேல் செக்ஸ் ஒர்க்கராக ஜாயின் பண்ணுவார் இது மற்றவங்களுக்கு தெரிஞ்சுதா இது ஜனனி அண்ட் சுபாஷோட லவ் அஃபெக்ட் பண்ணிச்சா ஃபைனலாக என்ன தான் ஆச்சுங்கிறது தான் இந்த தக்காளி சட்னி ஜனனிக்கு லாங் டைம்க்கு அப்புறம் ஒரு செம்ம போல்டான ரோல் பர்ஃபார்மன்ஸுமே செம்ம சுபாஷ் அண்ட் அதை சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுமே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் வர ஒரு சில ட்விஸ்ட்லாம் ப்ரெடிக்டபிள் தான் ஆனாலுமே நல்லா தான் இருந்துச்சு கேம் ஃபேம் கலையரசனும் சோஃபியாவும் இதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாதாரண ஏழை ஃபேமிலி தான் ஒரு பொண்ணு ஒரு பையன் குழந்தைங்களுக்கான ஒரு ரியாலிட்டி ஷோல குழந்தைங்களை சேர்க்க போறாங்க அது இவங்க லைஃபையும் இவங்க குழந்தைங்களோட லைஃபையும் எப்படிலாம் எல்லாம் மாத்துது எப்படி எல்லாம் பாதிக்குதுங்கிறது தான் இந்த கேம் ஃபேம் இந்த ஆந்தாலஜிலேயே மற்றதை விட இது கொஞ்சம் எமோஷனல் ஃபிலிம் அண்ட் பர்சனலா என்னோட ஃபேவரேட் கூட கலையரசன் வாவ் வேற லெவல் எமோஷன்ல என்ன மனுஷையான்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு சோஃபியா சைல்டு ஆர்டிஸ்ட் அண்ட் எல்லாருமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கிட்ஸ் அண்ட் கிட்ஸ் வளர்க்குற பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு மச் நீட் மெசேஜ்னே சொல்லலாம் இந்த ஆந்தாலஜியோட மேக்கிங் பத்தி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அதுக்காகவே டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக

எல்லா ஸ்டோரிஸுமே ரொம்ப இழுக்காம கிறிஸ்பா முடிச்சிருக்காங்க காமெடிஸ் நல்லாவே ஓக்காச்சு மெசேஜ் அண்ட் எமோஷன்ஸ் அதோட விட நல்லாவே கனெக்ட் ஆச்சு ட்ரெயில்லர்லே இவங்க மென்ஷன் பண்ண மாதிரியே இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏ செட் ஃபைட் ஃபார் மெச்சூர் ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் யூத் தான் இந்த டிஃப்ரெண்ட் அண்ட் போல்ட் அட்டன்க்குவே டெஃபனட்டாக இந்த ஆட்ஸ் பாட்டை ஒன் ஸ்ட்ரை பண்ணலாம்